ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம மூணு வகையான மக்கேக், எக்லெஸ் மக்கேக் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம சாக்லேட் மக்கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு எம்டி கப் எடுத்துக்கோங்க, டீ குடிக்கிற எம்டி கப் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கிரைண்ட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, நார்மல் சுகரே நீங்கள் இதில் போடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க, மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் சேர்த்துக்கோங்க. இதில் நார்மல் மில்க்கே சேர்க்கலாம், பாயில் பண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர் கோசம். இப்போது இதை நல்லா 1 ஃபோக் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும், அதனால் ஃபோக்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சுகர் எல்லாம் லைட்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அவனில் வைக்கும் போது நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆனால் போதும். இப்போது இதை செட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அவனில் இதை செட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம டைமிங் வந்து 1 minute 20 seconds வச்சா போதும், உடனே செட் ஆகிடும். 1 minute 20 seconds செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஈஸியாக பேக் ஆகுதுன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நம்ம செஞ்ச சாக்லேட் மக்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக க்ரீமியாக சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே இதை ஈஸியாக ரெடி பண்ணலாம். அடுத்து நம்ம வெண்ணிலா மக்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 எம்டி கப் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 1 ஃபோக் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க, மெல்டட் பட்டர். நீங்கள் பட்டர் இல்லைனாலும் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, இது இந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். இதுவும் அதே சேம் டைமிங் தான், 1 minute 20 seconds செட் பண்ணால் போதும். இதுவும் சட்டுன்னு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இதோ நம்ம செஞ்ச வெண்ணிலா மக்கே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கு இல்லையா. அது மேலேயே லைட்டாக கொக்கோ பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போது வெனிலா கேக் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதை கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். அடுத்து நம்ம சாக்லேட் சங்க் மக் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அதே மாதிரி 1 எம்டி பவுலில் 2 ஸ்பூன் ஆஃப் மைதா சேர்த்துக்கிட்டா போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க.
அது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கால் டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டருக்கு பதில் ஆப்ஷனலாக. அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவு மில்க் சேர்த்துக்கோங்க. இதில் பாயில் மில்க் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு ஃபோக் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா லைட் திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆனோடனே நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிலாம் விட வேணாம். அதுக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு உள்ளே இது தள்ளி விட்டால் போதும். இப்போது இதை அவனில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கான டைமிங் 1:30. நம்ம ஏற்கனவே பண்ண 2 கப் கேக்கும் 1:20. ஆனால் இந்த கப் கேக்கு 1:30 வைக்கணும். ஓகேயா, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம சாக்லேட் சங்க் மக்கே செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே லைட்டாக நான் சுகர் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் நம்ம வெளியே போய் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். நான் செஞ்ச இந்த 3 வகையான மக் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.